வணக்கம்மா. இப்போ வந்து இப்போ நவீன காலம் ஆயிடுச்சு. இந்த நவீன காலத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பாருங்க, இதில் வந்து நம்ம அமெரிக்காவில் உள்ளவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சா கூட அடுத்த செகண்டு நம்ம பேசிடலாம். அதே மாதிரி சந்திரமண்டலம், செவ்வாய் கிரகம், இன்னும் என்னென்ன கிரகங்கள் உண்டோ எல்லாத்துக்கும் செயற்கைக்கோள் அனுப்பிட்டாங்க. அங்கேருந்து எல்லாமே படம் பிடிச்சி அனுப்புகிற அளவுக்கு அங்கே, அதாவது நல்ல மண் வளம் இருக்கா, தண்ணி இருக்கா, இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த கிரகங்களுக்கு போக முடியுமோ எல்லா கிரகங்களுக்கும் இந்த செயற்கைக்கோளை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற கால சூழ்நிலையில் ஜாதகம், அதாவது ஜோசியம் அப்படிங்கிறத நம்புகிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது எல்லாமே கிரகங்கள் எல்லாம் இந்த பூமியோடு ஒன்றிணைஞ்சி சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த புதன் கிரகம், செவ்வாய் தோஷம், இப்படி நிறைய இந்த இது அப்படி வந்துருச்சுன்னா உயிர் போயிடும், இது இப்படி இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாது, இப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஜோசியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்பி, அதாவது பெரிய குற்றத்துக்கு உடந்தையான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது எங்கே நடந்துச்சுன்னா ஈரோட்டில் நடந்தது. ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு. அவர் பேர் வந்து முனியசாமி, அவருடைய மனைவி பேர் வந்து ரம்யா. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் ஒரு பையன் இருக்கான் கையில், 3 வயசு அந்த பையனுக்கு. இப்படி அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி தான், அவர் கூலி வேலைக்கு போவார். அவங்க குடும்பம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை போடவும் பிரச்சனை பண்ணவும் அப்படி இருந்திருக்கார். அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்க மனைவிக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கு. என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர், அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது அதே மாதிரி தான் அன்னைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது இவர் என்ன செஞ்சுருக்காரு, போய் அங்கே போய் சமாதானமாக பேசி, இனிமேல் நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், ரொம்ப குடிக்க மாட்டேன், அவளை வர சொல்லுங்க, நாங்கள் என்னால் தனியாக இருக்க முடியாது, அதனால் குழந்தைய கூட்டிகிட்டு அவளை, அவள் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாமியார் வீட்டில் போய் ரொம்ப தயவாக கேட்டிருக்கார். அவங்களும் அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு பேசி, இனிமேல் அந்த மாதிரி அடிப்படி சண்டையெல்லாம் போடாதீங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பி வந்த பிறகு இவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. கர்ப்பம் தரித்து ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அவர் போய் ஜோசியம் பார்த்துருக்கார். ஜோசியம் பார்த்தா அந்த ஜோசியாரங்க சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை வந்து வளர்ந்து பிறந்துச்சுன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து, நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி அந்த குழந்தை ஜனிச்சிருக்கு வயிற்றில், அதனால் இந்த குழந்தை உங்களுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியார் சொல்லியிருக்கார். இது என்னன்னா, இந்த முனியசாமி வந்து அவருக்கு ஜோசியத்து மேலே ஒரு அபார நம்பிக்கை இருந்திருக்கு. என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் போய் ஜோசியம் கேட்குறது. அதனால தான் இந்த பெண் குழந்தை உண்டான உடனே அந்த ஜோசியத்தை போய் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் அதை கேட்டதுலேருந்து திரும்ப மனைவிட்டு வந்து இந்த கர்ப்பத்தை கலைச்சிருது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜோசியத்தை நம்பாதீங்க, குழந்தை வந்து 4-5 மாதம் ஆயிடுச்சு, அதனால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சமாதானம் சொல்லி பார்த்தாலும் இவர் கேட்கவே இல்லை. இவருடைய மனசில் வந்து ஆழமாக அந்த ஜோசியம் பதிஞ்சதுனால இந்த குழந்தை பிறந்தால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த குழந்தைய நீ அழிச்சிரு, இந்த குழந்தைய நீ அழிச்சிரு அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க அதுக்கு அப்படியே தட்டி கழிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த இதுக்கு இடையில் குழந்தையும் 6-7 மாதம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா, இப்போது இந்த லாக்டவுனை எடுத்து, லாக்டவுனில் இருக்கும்போது இந்த மது கடையை திறந்து விட்டாங்க இல்லையா, அப்போது இவர் நல்லா குடிச்சிட்டு போயிருக்காரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் சண்டை போட்டு மனைவியை, இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனைவியை காலால் மிதித்து எத்தி விட்டுட்டார். அவங்க அதை தவறி கீழே விழுந்து வயிற்றில் பலமாக அடிபட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குழந்தை இறந்து போச்சு வயிற்றில். அப்புறம் அவங்கள மருத்துவமனையில் சேர்த்து அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனால் அது வயிற்றுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு, குறை மாதம்தான். ஆனாலும்
அது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான கண்டிஷனில் அந்த பெண்ணை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க. அந்த அவருடைய எண்ணத்தினால பெரிய உயிர் பிழைச்சதே பெரிய கஷ்டம். அந்த அளவுக்கு அந்த அந்த நேரம் அவங்க சீரியஸ் ஆகிட்டாங்க. இது எதனால் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜோசியம் பார்த்துட்டு இவருக்கு அதே சிந்தனை, இது பிறந்தால் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்துருச்சு. இதுக்கு தான் யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கிறதுனால ஒரு உயிர் சாகும் அப்படிங்கிறத ஜோசியாரை சொன்னார் அப்படின்னு நம்ம நம்பவே கூடாது. ஏன்னு கேட்டால், கடவுள் எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் படைப்பாரே தவிர எதையும் தீயதுக்காக எதையும் செய்யவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால் பிறக்க போகிற குழந்தையினால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அவர் நினச்சது தான் பெரிய தவறு. அப்படி ஒரு காலமும் யாருமே நினைக்கக்கூடாது. குழந்தைங்க எல்லாமே பூமியில் பிறக்கும்போது எல்லாம் நல்ல விதமாக நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கும். அதனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. சில நேரங்களில் சில குழந்தைகள் பிறந்தவுடனே வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து குழந்தையும் நினைக்கக்கூடாது. நம்ம நடந்துக்கிற விதம்தான் சரியில்லை. நம்ம மனைவிட்ட அன்பாக இருக்கலாம், இல்லை மனைவி வந்து கணவன்ட்ட அன்பாக இருக்கலாம், கூட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே குடும்பத்தில் சண்டை வராது. நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இதுவே பிறந்ததுலேருந்து ஒரே சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. குழந்தை மேலே எந்த பழியையும் நம்ம சுமத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.